ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இண்டி அலையன்ஸ் 2024 தேர்தலை ஒட்டி இப்போ கடந்த ஒரு 5-6 மாதங்களாக இண்டி அலையன்ஸ் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அது இந்தியா அலையன்ஸ், எனக்கு எது சொன்னாலும் அதில் ஒன்றும் இல்லை. இந்தியா அலையன்ஸு சொன்னாது, அது ஒரு நல்ல ஒரு 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 முயற்சி தான் அவங்க பண்ணது. இந்தியா இந்தியா தோத்துது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே மறந்து வராது. அதனால் எல்லோரும் வந்து இந்தியா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து முதல்ல இதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர் வந்து பீகாரோட முதல்வர், இப்போ இருக்கிற முதல்வர் நிதிஷ்குமார். அவருக்கு வட இந்தியாவில் என்ன பேருன்னு சொன்னால் பல்டூராம் அப்படின்னு பேர். பல்டூராம்னா என்ன? குட்டிக்கர்நாடிங்கிறவர் சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே குட்டிக்கரணும், அங்கேருந்து இங்கே குட்டிக்கரணும். கடந்த வந்து 10 வருஷத்தில் அவர் 5 கூட்டணிக்கு மாறியாச்சு. அவர் இது வரைக்கும் முதல்ல அங்கேருந்து 2014 எலெக்ஷன் போது அவர் இவங்களும் வேண்டாம், லல்லுவும் வேண்டாம், மோடியும் வேண்டாம்னு தனியாக நின்னார். 2 சீட்டு தான் வந்தது. அப்புறம் பார்த்தார், அவர் கீழே இருந்த ஜீதன் ராம் மாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு தலித் தலைவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு வெளில வந்தார். அப்புறம் பார்ட்டி கண்ட்ரோலே போயிடுத்து, மறுபடியும் அவரை இறக்கிட்டு இவர் மறுபடியும் இவரே சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தார், 2015 அவர் இந்த பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சார். அவரை வச்சு ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு வர்றாங்க. வந்து ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்குள்ளே அந்த லல்லு பிரசாத் யாதவ் அவங்க குடும்ப அரசியலில் இவங்களுக்கு கொடுத்த குடைச்சல்னால என்ன பண்ணார், அங்கேருந்து குவிச்சு நேராக என்டிஏக்கு மறுபடியும் வந்துட்டார். வந்துட்டு இவங்களோட இருந்தார், இவங்களோட வந்து 2019 ஃபேஸ் பண்ணுறார். மறுபடியும் வந்து அங்கேருந்து குவிச்சு 2 வருஷத்துக்குள்ளே இந்த பக்கம் பெற்றார். இது ஒரு பேர் பல்டூராம். இந்த பல்டூராம் தான் இந்தியா அலையன்ஸை உருவாக்கினவர். அவர் தான் வந்து ராகுல் காந்தியோட போய் பேசி இதெல்லாம் பண்ணி நாம் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு? ஒரே கொள்கை, ஒற்றை கொள்கை. அந்த ஒற்றை கொள்கை என்ன சொன்னால், மோடியை பதவியிலேருந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான கொள்கையாக இருக்குது. மக்களும் என்ன சொன்னால், அந்த காலத்தில் என்ன சொன்னால், இந்திரா காந்தி இருந்தாங்க 70களில், இந்திரா காந்தி அவங்க இந்தியாவுக்கு வந்தேன்னா காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு நிறைய ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்லோகன்னா என்ன உங்களுக்கு? முழக்கங்கள். இந்த முழக்கங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னால், 70களில் இந்த கட்சிகள்லாம் வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா அப்போவும் சேருவாங்க, ஆன்டி காங்கிரஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா என்ன சொல்லிட்டு சொன்னால், நான் சொல்கிறேன், அந்த அம்மா ஒரு கோஷம் கொடுத்தாங்க, கரீபி ஹட்டாவ், கரீபின்னா வறுமை, வறுமையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு 70களில் ஆரம்பித்தாங்க. 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வறுமை ஒழியில் இந்தியாவில். அவங்க ஆரம்பித்தது 70களில், அந்த அம்மா ஆரம்பித்தது கரீபி ஹட்டாவ் 71 தேர்தலில். தொடர்ந்து அவங்க, நான் சொல்கிறேன் வறுமையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் காங்கிரஸுக்கான எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க இந்திராவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது மாதிரி தான் ஆயிடுச்சு. மோடி சொல்கிறார், நான் வந்து இந்தியாவில் வேலையின்மையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், இல்லைன்னா உலகத்தில் இது பண்ணுவோம், நம்ம உலக தலைமை பொறுப்பு ஏற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு என்ன, ஒரே கொள்கை வந்து மோடியை அகற்றுவோம் சொல்லிட்டு. இப்படி சொல்லி தான் வந்து இன்றைக்கி மோடியை அகற்ற ஒரே கொள்கைக்காக அவங்கெல்லாம் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க. சரி, இதோட பின்னணியில் போய் பார்ப்போம். இதில் என்ன சொன்னால், எல்லா கட்சிகளும் சேர்ந்துட்டாங்க. டெல்லியில் ஒரு பெரிய ஆள் வந்தார், அவர் என்ன சொன்னார், எல்லாரையும் நீ ஊழல், நீ ஊழல், நீ ஊழல், ஒவ்வொருத்தரையும் கை காட்டி சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார் சொன்னால், இவங்க யார் யாரெல்லாம் ஊழல்வாதின்னு சொன்னார், லல்லு பிரசாத் யாதவ், சரத் பவார், நிதிஷ்குமார், காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாரோடையும் போய் கட்டிப்பிடிச்சு அவர் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்த ஒரு பெரிய தூதுவர். அவர் 2013 வந்த பெரிய தூதுவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் இப்போ எல்லோரும் ஒன்றா செஞ்சுட்டாங்க. சேராத ஆட்கள் ஒரு 4 இந்தியாவில் உண்டு. ஒன்று மாயாவதி, அந்தம்மா கூட போன தடவை சேர்ந்து பார்த்தாங்க 2019. ஆனால் அங்கே பருப்பு வேகலை. யூபியில் வந்து 15 தான் ஜெயிக்க முடியுது, அதில் அந்தம்மாவுக்கு லாபம் ஆச்சு 10. அதே போல் நவீன் பட்நாயக்குன்னு ஒரிசாவில் இருக்கார், அவர் யாரோடையும் சேர்றதில்லை. அவர் என்ன சொன்னால், என் ஊரில் என் மக்களுக்கு நான் நன்மை செஞ்சுட்டுருப்பேன், எப்போ இந்த அரசியல் அகில இந்திய அரசியல் இதில் கூட்டணி கீட்டணி நான் எதுக்கும் வரல, சட்னி கூட்டணி பொரியல் அதுக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் இங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில், அவர் எதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர், அவங்களும் இது. ஸோ இந்த ஒரு 4 பெருங்கட்சிகள் இவங்க சேர்ந்து ஒரு 50 இந்தியாவில் எப்போவும் வாங்குவாங்க. இவங்க கூட்டணியில் பாக்கி இருக்கிற எல்லா கட்சிகளும், ஒரு உதிரி கட்சிகள் ஒரு 4-5 விட்டுட்டு பாக்கி எல்லா கட்சிகளும் ஒன்றா கூப்பிட்டாங்க. இவங்க எல்லாம் சொன்னால் 2014 தனியாக போட்டிட்டாங்க, சில பேர் அப்போ சேர்ந்தாங்க. அப்போ பேர், அதுக்கு பேர் யுனைடட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு பேர். அதுலேருந்து ஏன் பேரை மாற்ற வேண்டியதாக எடுத்து, இப்போ நம்ம ஜோசிகாரெல்லாம் சொன்ன வச்சுங்க,
நியூமராலஜி பார்க்குறேன், உன் பேரில் இந்த பக்கம் ஒரு ஏஐ போடு, அந்த பக்கம் ஒரு ஈஐ போடு, அந்த மாதிரி போட்டு எழுது உன் பேரை. சில இன்னொரு ஜோசிக்காரன் சொல்லும் பேரையே மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுனா தலை விதிமா. இல்லை சினிமா நடிகை நடிகர்களுக்கெல்லாம் அந்த டைரக்டர் பார்த்து, எப்பா இது வேண்டாம்ப்பா, அந்த பீரியடில் ஏதோ ஒரு காந்த்ன்னு இருக்கும், நீ ஒரு காந்த் வச்சுக்கோ, நளினி காந்த், இந்த காந்த், அந்த காந்த்ன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கவர்ச்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நடிகை சில பேருக்கு அந்த மாதிரி இவங்க கூட்டணிக்கு ஒரு பேரை வச்சு உருவாக்கிட்டாங்க. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம நிதிஷ்குமார். இதில் என்ன பண்ண முடியும் எங்களால்? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? 2014-2019 அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்தது, அவர்களால் இந்த மோடியோட வருகையை தடுக்க முடியவில்லை. மோடியோட அந்த வருகையை தடுக்க முடியவில்லை. இப்போ இவங்களெலாம் சேர்ந்தால் தடுக்க முடியுமா? அதை பார்ப்போம். இப்போ காங்கிரஸை பார்த்தோம் சொன்னால், காங்கிரஸ் வந்து இந்தியாவில் தொடர்ந்து வந்து ஆட்சியில் 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருந்தது. 1947-1967 ஒரு சிறிய எதிர்கட்சியோட ஒற்றுமையினால் நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் வருது. அப்போ சில மாநிலங்களில் எதிர்கட்சியோட சம்யுக்த விதாயக் தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி உருவாருது. அதில் வந்து ஜனசங்கம் இருக்குது, இப்போ இருக்கிற இந்த லல்லு பிரசாத், முலாயம் சிங் அவங்க கட்சியில், அவங்களாம் சோஷலிஸ்ட்னு பேர், பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி, சம்யுக்த சோஷலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகள்லாம் இணைஞ்சு இவங்கள்லாம் ஆட்சிக்கு வராங்க. மத்திய பிரதேசம், யூபி இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆட்சிக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்க. அதன் பிறகு 67-க்கு அப்புறம் இந்த அம்மா லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து பிரதமராக ஆகிறாங்க, இந்திரா காந்தி. அப்போ ஆயிட்டு வந்து கொஞ்ச நாள் கழித்து எலெக்ஷன் வருது, அதுக்குள்ளே வந்து கட்சிக்கு ரெண்டாக பிளவுபடுத்து, நிஜலிங்கப்பா, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் ஓ ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு தனியாக பிரிகிறாங்க. இந்தம்மா இந்திரா காங்கிரஸ்ன்னு தனியாக காங்கிரஸ் ஐன்னு வச்சுட்டு பண்ணுறாங்க. 71 அந்த பங்களாதேஷ் ஒரு ஒரு லிபரேஷன், அதற்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு அந்த அம்மா ஆட்சிக்கு வராங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் இதுதான் காங்கிரஸுக்கு வந்ததை கூட தக்க வச்சுக்க முடியாது அவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கு வந்தது வந்து தக்க வைக்க முடியாமல் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த அம்மாவோட தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ராஜநாராயணங்கிற கேஸ் போடுறார். அவரை எதிர்த்து போட்டிட்டுவார். அந்த கேஸில் ஒரு தீர்ப்பு வருது. உடனே என்ன சொன்னால், சட்டத்தையே திருத்தி இந்த அம்மா எமர்ஜென்சின்னு ஒன்று போட்டு, இப்போ இருக்கிறதுல நம்ம ஸ்டாலின், நம்ம முதல்வர், தமிழ்நாடு முதல்வர், இவரெல்லாம் உள்ள தள்ளினாங்க. அப்போ நிறைய திமுக தலைவர்கள் உள்ள தள்ளப்பட்டார்கள். நாட்டில் ஜனநாயகமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒன்றுமே இல்லை ஜனநாயகம். எல்லா எதிர்கட்சிகள், வாஜ்பாய், அத்வானி போன்றவர்கள் பெங்களூர் சிறையில் வைக்கப்படுகின்றார். ஜெயபிரகாஷ் நாராயண் காந்தியோடு தோளோடு தோல் நின்று போராட்டம் செய்தவர். அவர் வந்து அவர் சுதந்திர இந்தியாவுக்கு பிரதமராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தலைவர். அவரெல்லாம் கூட சிறை வைக்கப்படுகின்றார். இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து என்ன சொன்னால், 75 அந்தம்மா எமர்ஜென்சி கொண்டு வருது. 2 வருஷம் நாட்டில் ஒரு சர்வாதிகாரம் நடக்கிறது. அதன் பிறகு வந்து 77 தேர்தலில் ஜனதா கட்சின்னு இந்த எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள், ஜனசங்கம், சோஷலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்தாபன காங்கிரஸ், எல்லோரும் சேர்ந்தாங்க. இப்போ காமராஜர் அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு நடுவிலேயே அவருடைய காலமாயிடுறாரு. அப்புறம் பா ராமச்சந்திரன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தார், காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸோட தலைவராக, அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று ஜனதான்னு ஒரு கட்சியாகவே ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்தியாங்கிறது கூட்டணி தான் வச்சுருக்காங்க, அவங்க கட்சியாக ஆரம்பிச்சுறாங்க. கட்சியாக ஆரம்பித்து வட இந்தியா முழுக்க ஸ்வீப் எல்லா இடத்துலையும், யூபியில் அப்போ வந்து 85 தொகுதி உண்டு, பீகாரில் 54 தொகுதி உண்டு, 85-க்கு 85, 54-க்கு 54, மத்திய பிரதேசில் 40 தொகுதி, 40-க்கு 40, எல்லா இடத்துலையும் 300 தொகுதிகள் வாங்கி அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஆட்சி என்ன சொன்னால், 27 மாசங்கள் தான் இருந்தது. மொராஜி தேசாய்னு சொல்லிட்டு திறந்தார் 27 மாசம். ஸோ அதுக்கு பிறகு கவுந்துருது. அப்புறம் 77-க்கு 77 அப்புறம் 89 காங்கிரஸ் மீண்டும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது, போஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை சந்திக்கிறது. அப்போது என்னாச்சு சொன்னால், எப்படி இவங்க அம்மா இந்திரா காந்தி வந்து 71 பெரும் வெற்றியை பெற்று 75 ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியாமல் இங்கே நாட்டில் வந்து எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த தோல்வியும் தழுவுறாங்க 77. அதே மாதிரி 84 இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த தேர்தலில் 404-405 சீட்டு வாங்கி 50% ஓட்டு வாங்கி நம்ம ராஜீவ்காந்தி வந்து ஆட்சிக்கு வர்றார். ஆனால் ஆட்சிக்கு வந்து நல்ல மனுஷன், ஆட்சிக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து ஒரு வெளி ஆள் எப்படி இருந்து அணுகுவானோ புதுசாக அரசியலுக்கு வந்தவர்.
அப்போ வந்து அசாம் பிரச்சனை, பஞ்சாப் பிரச்சனைகள்லாம் தீர்வு கொண்டு வரதுக்கான பல முயற்சிகள் செஞ்சு பண்ணுறாரு. ஆனால் 89 அவரால் தாக்கு பிடிக்க முடியல. 89 இந்த ராமஜென்மபூமி, 84 இதோட கதவை திறந்து விடுறாங்க, ராமஜென்ம மூமெண்ட் ஆரம்பிச்சிடுறது. அதுக்கப்புறம் 89 பொஃபார்ஸ் ஊழல்னு சொல்லிட்டு அவரோட கட்சி 405 190 சீட்டுக்கு வந்துடுது. அவங்க 190 வந்தாச்சுன்னு சொன்னால் 89 ஆட்சி போயிடுது. அப்போ விபி சிங்கிற வரார். விபி சிங் தான் மண்டல் கமிஷனை கொண்ட மண்டல் கமண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர் நடக்கிறது. அதன் பிறகு விபி சிங் ஆட்சி போனதுக்கு பிறகு 91 நரசிம்மராவ் வரார். ஏன்னா ராஜீவ்காந்தி நம்ம ஊரில் ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட ஒரு பரிதாபகரமான நிலையிலே, ஒரு கொடூரமான முறையிலே வந்து அவர் வந்து இங்கே வந்து கொல்லப்படுகின்றார். அதன் பிறகு நடந்த தேர்தலில் 230 சீட்டு வந்து காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வருது. ஸோ 84 பிறகு மத்திய அரசாங்கத்தில் இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு எந்த கட்சிக்கும் கிடைக்கல. 89 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், 91 நரசிம்மராவ் வந்தபோது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதன் பிறகு 96 ஒரு 13 வாஜ்பாய் ஆட்சி பண்ணார் அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அப்புறம் 98 மறுபடியும் வாஜ்பாய் ஆட்சி பண்ணுறார் 182 சீட்டு தான் அது ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்தது, 99 வாஜ்பாய் ஒரு 4-5 ஆட்சி பண்ணுறார் 2004 வரைக்கும் அதுவும் ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்ல, அதுக்கு பிறகு 2004 மன்மோகன் சிங் வரார் அதுவும் ஒரு கூட்டணி அரசாங்கம், 2009 மன்மோகன் சிங் அதுவும் ஒரு கூட்டணி அரசாங்கம், அந்த பிறகு 2014 கிட்டத்தட்ட உங்களுக்கு 84 விட்டு 2014 உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 84ன்னு சொன்னால் உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிப்பெரும்பான்மை ஒரு கொண்ட ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. அது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 2019 ரிப்பீட்டடாக அவர் மறுபடியும் வரார், மோடியே வரார். உங்களுக்கு இந்த ரெண்டு தேர்தல்லையும் எப்படி காங்கிரஸ் வந்து 1984 ஒரு உச்சத்தை தொட்டது, 300, 260, 360, 280, 290 இந்த மாதிரி வந்து எம்பிக்களை தனக்கு வெற்றி வாய்ப்பை கிடைச்சி வந்த ஒரு காங்கிரஸ் வந்து 1984 404-405 சீட்டை அவங்க ஜெயிக்கிறாங்க. அது உச்சத்தை தொடருது. அந்த உச்சத்துக்கு பிறகு அவங்கள் சரிவு ஆரம்பிக்கிறது. 89 தொகுதி வராங்க, 91 230 வராங்க, 196 140 தொகுதி, அதுக்கப்புறம் 150 தொகுதி, 116 138 தொகுதி, இது போல் குறைஞ்சிட்டே வந்துடுது. அப்புறம் 2009 206 தொகுதி போகிறாங்க, அதர்வைஸ் 150 இந்த தொகுதிகளிலே வந்துடுறாங்க. ஆனால் 2009 பிறகு 2014 காங்கிரஸ் வரலாறு காணாத வகையிலே, அதாவது 84 404 தொகுதி அங்கேருந்து சரிந்து 10% தொகுதிக்கு வந்துடுறாங்க, 44 தொகுதி அப்படின்னு வந்துடுது காங்கிரஸுக்கு. அதுக்கு 5 கழித்து அப்போ முயற்சி பண்ணி 52 தொகுதி தான் போக முடிஞ்சது. 44 இன்னொரு 8 தொகுதிகள் தான் கூட்டி 52 தொகுதி தான் வந்தது. காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு அந்தஸ்து கூட கிடைக்காம, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கணும்னு சொன்னால் 55 தொகுதியாவது நீங்கள் ஜெயிச்சிருக்கணும், அது கூட ஜெயிக்க முடியாமல் கடந்த 2 தேர்தலாக இது பண்ணிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் சொன்னால் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை 2009 இருந்தே, அது 14 குறிப்பாக கண்டு வந்துட்டுருக்கு. இதிலேருந்து மீண்டு வருமா காங்கிரஸ், இந்த இண்டி கூட்டணிங்கிறது இதிலேருந்து காங்கிரஸை மீட்டெழுக்குமா, ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருந்தது. என்ன சொன்னால் எப்படியாவது மோடி அமைக்கு அவரை வீழ்த்திட்டு இந்த ஒரு ஆட்சிக்கு வந்துடலாம் சொல்லிட்டு. ஆனால் இந்த கடந்த முறை நடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த 5 தேர்தல், குறிப்பாக வட மாநிலங்களில் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இந்த 3 தேர்தல்களோட முடிவுகள் வந்து ஆட்சிக்கு வர முடியுங்கிறது அரசியல் நோக்கர்கள் யாரும் இப்போ ஒத்துக்கலை. இப்போ என்ன அவங்களுக்கு ஒரே இதாக இருக்குன்னு சொன்னால், மோடியோடக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்காம தடுக்கிறது எப்படி, அதை பார்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் தான் அவங்க வந்து இன்றைக்கி ஈடுபட்டுருக்காங்க. இது நடக்குமா? இப்போ புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுக்கு காங்கிரஸோட ஓட்டு வந்து 2014 கிட்டத்தட்ட 10,60,00,000 வந்திருக்கு. 2019 பார்த்தீங்க சொன்னால் அது ஒரு 11,80,00,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 11,70,00,000 வந்திருக்கு.
ஸோ 10 கோடியே 60 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா 44 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறாங்க. 44 தொகுதிகள் வந்து வெறும் 1 கோடியே 82 லட்சம் ஓட்டு தான் அந்த 44 தொகுதிகளை கொடுக்கறது. ஸோ 10 கோடி 60 லட்சத்தில் 1 கோடியே 80 லட்சம் போட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 8 கோடி 50 லட்சம் ஓட்டுக்கு வந்து சீட்டே கிடைக்கல. 8 கோடி 50 லட்சம் ஓட்டேன்னு சொன்னால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. அரசியலில் வந்து ஓட்டு மட்டும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் சீட்டு இல்லைன்னு சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை ஓட்டு பெறுறீங்களோ, அதான் ஒரு ஓட்டுக்கு இல்லை 1 லட்சம் ஓட்டுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கிறது, 10 லட்சம் ஓட்டுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கிறது. இப்போ இவங்களோடதில் அந்த 1.5 கோடி ஓட்டில் கிட்டத்தட்ட 1 கோடியே 80 லட்சம் 90 லட்சத்துக்கு தான் 44 சீட்டு கிடைச்சி, பாக்கி இருக்கிற 8.5 கோடி ஓட்டுக்கு வந்து சீட்டே வரல. இது அடுத்தது 2019 பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே நிலைமை தொடர்கிறது. 2 கோடியே 25 லட்சம் ஓட்டு இல்லை 26 லட்சம் இல்லை 28 லட்சமாக இருக்கும், அந்த ஓட்டுக்கு 52 சீட்டு கிடைக்கிறது. பாக்கி இருக்கிறவங்களுக்கு 9 கோடியே 40-50 லட்சம் ஓட்டுக்கு சீட்டு கிடையாது. இந்த ஒரு சூழலில் வந்து எப்படி காங்கிரஸ் வர முடியும் மீண்டு அப்படி பார்த்தோம் சொன்னால், காங்கிரஸ் கிட்டத்தட்ட 286 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களாக 2009, 2014, 2019 இந்த 3 தேர்தல்களும் காங்கிரஸ் ஜெயிக்கலை. 286 தொகுதிகள். இப்போ வரக்கூடிய ஒரு செய்திகள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், காங்கிரஸோட இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதான் உள்ளே அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற கூட்டங்களில் அவங்க பேசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க சொன்னால், 255 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும். காங்கிரஸ் வந்து 2014-2019 கிட்டத்தட்ட 425 தொகுதிகள் போட்டிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 180 தொகுதிகள் குறைந்து 255 தொகுதிகள் தான் இப்போ போட்டியிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 286 அவங்க ஜெயித்ததே கிடையாது கடந்த 3 தேர்தலாக. 286 தொகுதிகள் ஜெயித்ததே கிடையாது. 286-ஓட இந்த 255 சேர்த்தோன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 286 × 55 சொன்னால் உங்களுக்கு 340. மொத்தமாக என்ன சொன்னால் 440 தொகுதிகள் தான் அவங்க போட்டிட்டதும். 426, 430 இந்த தொகுதிகள் தான் போட்டிட்டாங்க. அந்த 420-440 தொகுதிகளில் இப்போ 255 தான் போட்டிருக்காங்க. இந்த 205 தான் இவங்க 52 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதில் பார்த்தோம் சொன்னால் அவங்களுக்கு 17 தொகுதிகள் கடந்த 3 முறை தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க. ஒரு தொகுதியில் 2009 வெற்றி பெற்றிருக்காங்க, 2014 வெற்றி பெற்றிருக்காங்க, 2019 வெற்றி பெற, அது மாதிரி 17 தொகுதிகள். 2 முறை வெற்றி பெற்ற தொகுதிகள்ங்கிறது 33 தொகுதிகள் அவங்க 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க அகில இந்திய அளவில் பார்த்தோம் சொன்னால், ரீஜன்ஸ் பார்த்தோம் சொன்னால், இந்தியாவை வந்து வடகிழக்கு மாநிலம், அங்கே ஒரு 25 சீட்டு இருக்குது எம்பி சீட்டு. கிழக்கு மாநிலங்கள் பீகார் உட்பட கிழக்கு மாநிலங்கள்னால் 118 சீட்டு இருக்குது. தெற்கு மாநிலங்கள் நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, லட்சத்தீவு, பாண்டிச்சேரி இதெல்லாம் சேர்த்தா 131 சீட்டுகள் இருக்குது. அப்புறம் மேற்கு மாநிலங்கள்னு சொன்னால் ராஜஸ்தான், குஜராத், கோவா, டமன்டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்த்தா 103 சீட்டு இருக்குது. வட மாநிலங்கள்னால் யூபி, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், டெல்லி, உத்தராகண்ட், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் இந்த மாதிரி சேர்த்தா சொன்னால் அதில் 166 தொகுதிகள் இருக்குது. இப்போ பார்த்தோம் சொன்னால், கடந்த 2019 காங்கிரஸ் வந்து வட மாநிலங்களில், அதாவது வந்து 166 கொண்ட தொகுதிகள் கொண்ட வட மாநிலங்களில் வெறும் 12 தொகுதிகள் தான் ஜெயித்தாங்க. வெறும் 12 தொகுதிகள். இந்த மேற்கு மாநிலங்கள், 103 கொண்ட மேற்கு மாநிலங்களில் வெறும் 2 தொகுதி தான் ஜெயித்தாங்க. வெறும் 2, 12, 2, 14. இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இந்த இடத்துலலாம் பார்த்தோம் சொன்னால் வெறும் 4 தொகுதிகள் தான் ஜெயித்தாங்க. அங்கே 25 தொகுதிகள் இருக்குது, அதில் 4 தொகுதிகள் தான் ஜெயித்தாங்க. ஸோ இந்த 14, 1, 4, 18. இந்த பக்கம் பெங்கால், ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், அந்தமான் நிக்கோபார் இந்த இடங்கள்லாம் பார்த்தவங்க சொன்னால் 6 தொகுதிகள் ஜெயித்தாங்க. ஸோ 12, 2, 14, 16, 20, 24, 24 தொகுதிகள். பாக்கி இருக்கிற 28 தொகுதிகள் தெற்கு மாநிலங்களில் தான் ஜெயிச்சிருக்காங்க. தெற்கு மாநிலங்களில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க.